சரணம் திருச்செந்தூர் முருகன் எனக்கு அருகரா. ஸ்ரீ ஆண்டாள் அம்பாள் திருவடி சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம். எனது பெயர் ஸ்ரீ கந்தகுரு யுவராஜ். வாழ்த்துகள். 16 செல்வம் பெற்று இந்த திருச்செந்தூர் முருகனுடைய அருள் பெற்று ஆனந்தமாக வாழ வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். என்னுடைய வாழ்க்கை சில சம்பவங்கள் நடந்தது. அந்த சம்பவங்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு சில விஷயங்களை உங்களோட விளக்குவதற்காக நான் ஆரம்பித்துள்ளேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். அந்த பிஸ்னஸில் நல்லா ஒரு 2 வருஷமாக நல்லா போயிட்டு இருந்தது. சில காலங்களில் வந்து பெரிய இழப்பை சந்தித்தேன். அப்போ பெரிய கடனால் நான் பாதிக்கப்பட்டேன். அந்த பாதிக்கப்பட்ட சமயத்தில் எனக்குள்ளே பல விதமான எண்ணங்களை உருவாக்க வந்துச்சு. அப்படி வரும்போது நான் என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்போ வந்து எல்லோரும் நினைக்கிறது தானே, தற்கொலை பண்ணிக்கலாமா இல்லை ஊர் விட்டு போயிடலாமா அப்படின்னு சில எண்ணங்கள் உருவாகும். அதுபோல் எனக்கு வந்து ஊர் விட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஏற்பட்டது. அப்போ நான் வந்து உடனே வெளியே கிளம்பிட்டேன். அப்படி கிளம்பும்போது நான் வடநாடு போயிருந்தேன். அமர்நாத் என்ற இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே சில காலங்கள் தங்கி என்னுடைய வாழ்க்கையை வந்து சாகாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி சில காலங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு சாமிகளை நான் சந்திக்க ஆரம்பித்தேன். அவர் வந்து தமிழ் பேசக்கூடியவர். அவர் நம்மளை பார்த்து தமிழ்லாம் அப்படின்னு கேட்டார். ஆமாங்க சாமின்னு சொன்னேன். அப்புறம் எதுக்காக அங்கே வந்திருக்குன்னு கேட்டார். இந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்குன்னு நான் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட பேசினேன். பேசும்போது அவர் சொன்னார், இதுக்கெல்லாம் வந்து இப்படி ஊரை விட்டு வந்தால் என்னையே செய்ய முடியும், அதுக்கு சில வழிகளை தேடி வாழணும், இப்படி எதாவது தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணக்கூடாது, சரி வா அப்படின்னு சொல்லி அவர் என்னை அழைச்சிட்டு போனார். அப்போது அவரோட சில காலங்கள் இருந்தேன். சில பயிற்சிகளையும் சில உண்மைகளையும் விளக்குனார். அப்போ விளக்கும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ வேணும், அப்போ இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்னு சில பெரிய ரகசியங்களாம் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ அவரை இன்னமும் நான் நினச்சி ரொம்ப சந்தோஷமாக வணங்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய குருவாக தான் நான் நினச்சி வணங்குறேன். அவருடைய பெரிய ஆற்றல் சக்தி எனக்கு நல்ல வெளிப்பாடாக இருந்தது. அவர் சொன்ன ஒவ்வொரு தாரா மந்திரங்களும் எனக்கு உள்ள பெரிய பிரதிபலிப்பை கொடுத்தது. அந்த பயிற்சி எனக்கு கொடுத்தாரு. நான் அதை கற்றுக்கிட்ட பின்னால் சில காலங்கள் கழித்து நான் இங்கே வந்தபோது என்னுடைய கடன்லாம் சில குறுகிய காலத்துலேயும் நான் கட்டிட்டேன். அப்படி கட்டிட்டு சில என்ன செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணேன். அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது, அனைவருக்கும் இந்த மாதிரி தானே இருக்கும், மக்களுக்கு நம்ம மாதிரி பாதிக்கப்பட்டெல்லாம் இந்த மாதிரி தானே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சரி வேண்டாம், இதை எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து கொள்வதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கணும், ஒவ்வொருவரும் அந்த எண்ணத்துலேருந்து மாறி ஒரு குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழணும். இன்றைக்கி தேவை என்ன, பணம் காசு செல்வாக்கு மதிப்பு மரியாதை இதெல்லாம் வேணும். அந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த பயிற்சி கட்டாயமாக வேணும். இந்த பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் கடன் பிரச்சனைக்கு மட்டும் அல்ல, செல்வம் சேருவதற்கும் அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை தீர்வதற்கும், குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தால் அதை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மைக்கும், நான் பெரிய குடிகாரன் என்னுடைய குடியை வந்து நிறுத்த முடியல அப்படின்னு சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கிற இதிலிருந்து மாறுபடுறதுக்கும், மனநிலையே பாதித்து தூங்க முடியாமல் இருக்கிறீங்க அந்த மனதிலிருந்து விடுபடுறதுக்கும், இந்த செய்வனை இந்த மந்திரம் தந்திரம் பில்லி சூனியம் இந்த மாதிரி பிரச்சனை பயப்பட்டு கொண்டு ரொம்ப மனவேதனை இருக்கிறாங்க பாரு, அவங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கும், இதில் சொல்லப்போனால் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன சந்தேகங்கள் இருக்குதோ, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் சந்தேகமாக தோணுதோ அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு பயிற்சி போதும். இந்த ஒரு பயிற்சி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய
பேரின்பத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியம்தான் அந்த பயிற்சி. இதை முறையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலையுமே உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு பொக்கிஷமாக அமையும். இது நான் சாதாரணமாக சொல்ல வரல, பெரிய பெரிய மகான்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள், தேவர்கள் இந்த மாதிரி எல்லோரும் கற்றுக்கிட்ட விஷயம் இது. அவங்கெல்லாம் வாழ்ந்து அனுபவித்த விஷயத்தான் இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபாஜி மூலிமா நிறையா விஷயங்கள் வெளிப்பட்டுருக்குது. அதுபோல் இது சித்தர்கள் மூலிமா நமக்கு வெளிப்படையாக வந்து சாமியார்கள் மூலிமா நமக்கு வந்திருக்குது. இதை நான் கற்றுக்கிட்டதுனால இன்றைக்கி நான் சில காலங்களில் வந்து பெரிய விஷயத்தை அடைஞ்சதுனால நான் சில 200-300 பேர்த்துக்கு கொடுத்ததில் இன்றைக்கி அவங்க சந்தோஷப்பட்டதுனால இன்றைக்கி இதை எல்லாருக்கும் பரப்பணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் நான் இந்த பயிற்சி வந்து எல்லாத்துக்கும் பரப்புகிறேன். அனைவரும் இந்த பயிற்சி வந்து விடாமல் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பேரின்பத்தை அடைய தயாராக இருங்கள். தயவுசெய்து என்னுடைய உணர்வுபூர்வமான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் கொடுக்குற விளக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் இருக்கும். கன்ஃபார்மாக இந்த யூடியூப் சேனலில் அனைவரும் தயவுசெய்து தொடர்ந்து பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்கள். புரிஞ்ச பின்னால் சில கேள்விகள் என்னிடம் கேளுங்கள். அதுக்கு நான் விளக்கங்களை எல்லாம் நான் தரேன். இதை கட்டாயம் நீங்கள் பார்த்து ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஒரு தெளிவுக்கு வாங்க. அனைவருக்கும் ஏதாவது ஒரு சந்தேகங்கள் இருந்தால், உங்களுக்குள்ள ஒரு மன குழப்பங்கள் இருந்தால், கட்டாயமாக எந்த நேரங்களும் சரி என்னுடைய தொலைபேசி கீழே இருக்கும் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் எப்போதும் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.